ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் ஹஜ் பேர் நாளைக்கு எப்படி ஸ்வீட் செய்கிற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் வந்து அக்குர்ணியில் நல்ல ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நிறைய பேர் கஜூர் அப்படின்னு சொல்கிறேன் அக்குர்ணியில் புதுவாக எல்லாருமே இதுக்கு குரசுவத்தி அப்படின்னு தான் சொல்கிறேன் இந்த பேரை கேட்கக்கொள்ள சில பேருக்கு செருப்பாகவும் இருக்கும் இந்த ஸ்வீட்டை வந்து அக்கோரணையில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கிற வீட்டுக்கு போனேன்டா பார்க்கையிலும் கூடுதலாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கிறேன்டல் அக்கோரணையில் இந்த ஸ்வீட்டும் சேர்த்தே வச்சுருப்பாங்க இந்த ஸ்வீட்டை செய்கிறதுமே கூடுதலாக ஆக்கள் தான் எல்லோரும் உட்காந்துன்னு நிறைய பேர் கதச்சி கழிச்சி செய்வாங்க இது பிகினஸுக்கு நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரியாமைக்கும் இருக்கும் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினஸுக்கு அப்படின்னு நம்புகிறேன் இந்த கஜூர் செய்கிறதுக்கு வறுத்த அரிசி மா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் எடுத்துக்கிறேன் நீங்கள் இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற எந்த அரிசி மா வே உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் கடையில் வாங்கின பெக்கெட் அரிசி மாவுமே உங்களுக்கு யூஸ் பண்ணலும் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் அரிசிமாக்கு வந்து நான் இதில் பாதி தேங்காவை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு இதுக்கு வாட்டர் ரெட் பண்ணிட்டு இதை நல்லா அரைச்சி எடுக்கிறேன் இங்கே இப்போ சரியான கூல் ஆய்கிற சொல்லிட்டு இதில் நார்மல் வாட்டர் ஹெட் பண்ண குழிக்கையே கூல் வாட்டர் ஹெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்காக வேண்டி தான் நான் இதில் கொஞ்சம் லைட்டாக ஓம் வாட்டர் எட் பண்ணிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு இது புழிஞ்சு இருக்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் ரைஸுக்கு செவன் ஹண்ட்ரட் எம்எல் தேங்காய் பால் இருந்தால் போதும் நான் ஒரு தடவையிலே செவன் ஹண்ட்ரட் எம்எல் மில்க் வாரத்துக்கு இதை அப்படியே புளிஞ்சு எடுத்துட்டேன் உங்களுக்கு இது போதாத மாந்துச்சுனால் மறுபடியும் தண்ணி பாலை எட் பண்ணிவிட்டு செவன் ஹண்ட்ரட் எம்எல் வாரத்துக்கு சரியாக புளிஞ்சு எடுத்துக்கோங்க இதை அப்படியே எடுக்கணும் இதுக்கு கொஞ்சம் மஞ்சளும் ஹாஃப் டீஸ்பூன் சோல்ட்டும் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பாலை நல்லா காய்ச்சி எடுக்கிறேன் இது நல்லா கொதித்து வரணும் நீங்கள் இன்றைய தான் இந்த ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடிகிற பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிட்டேன் அதில் ஆல் அப்படின்னு ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணாட்டி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும் இப்போ இந்த பால் நல்லா கொதித்ததும் இந்த சூட்டோடையே தான் நாங்கள் இந்த அரிசி மாலை ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பால் கொதிச்சது மிஸ்டர் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் இதை மிக்ஸ் பண்ணி விடுறேன் இந்த மாதிரி ஒரே அடியை கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மா ஃபுல்லாகவே இந்த மில்க் நல்லா படணும் எல்லா சைடுக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் ரைஸ் ஃப்ளாருக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் எம்எல் மில்க் போதுமாக இருந்துச்சு அப்படி உங்களுக்கு போதாத மைக்கு இருந்துச்சுன்னால் உங்களுக்கு லாஸ்ட்டுக்கு சுடுதானி எட் பண்ணு அப்படி இல்லை என்றால் உங்கள்கிட்ட பச்சைப்பால் சும்மா நோமலாக இருந்தேனால் பச்சை பால் எட் பண்ணினாலும் ஓகே பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இந்த மாதிரி ஊற்று விடுற மாதிரி பதம் வரணும் நீங்கள் இதை கூடுதலாக மில்க் எட் பண்ணி இதை நீங்கள் நீட் பண்ணிட்டாலும் இதுக்கு லாஸ்ட்டுக்கு வந்து எக் எட் பண்ணணும் எக் எட் பண்ணக்குள்ளக்கி இது ஓவராக வந்துடும் நீங்கள் இடியாப்பத்துக்கு மா ஈட் பண்ணுறத விட இதை நல்லா தான் இதை நீட் பண்ணி ரொட்டிக்கு நீட் பண்ணுறதை விட கொஞ்சம் இருக்கமா தான் நீங்கள் இதை நீட் பண்ணி எடுக்கணும் இது சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் இதை கையால் நான் நல்லா நீட் பண்ணி எடுத்தேன் இப்போ இதில் ஒரு முட்டை ஏட் பண்ணணும் இந்த டோ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் முட்டை ஏட் பண்ணணும் நீங்கள் இது சூட்டு ஒடிக்க முட்டை ஏட் பண்ணிட்டீங்க என்றால் முட்டை வெந்த மயக்கம் ஆகிடும் கஜூர் வந்து நல்லா வராது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுன்னு பாருங்கள் இப்போ இதை நாங்கள் நீட் பண்ண கொள்ளைக்கு இது நல்லா லூஸான பதத்துக்கு வரும் அதுக்காக வேண்டி தான் மில்க்கை நான் வந்து ஃபஸ்ட்டு கூத்த கொள்ளைக்கு கொஞ்சம் இறுக்கமான பதத்துக்கு ஊற்றுங்க அப்படின்ட்டு சொன்னேன் முட்டை ஏட் பண்ணிட்டு இதை நீட் பண்ணி எடுக்க கொள்ளைக்கு இது நல்லா லூஸான பதத்துக்கு வரும் இந்த முட்டை வந்து எல்லா மாலையும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு இதை நல்லா நீட் பண்ணிடுங்க பாருங்கள் இது வெடிக்காத பதத்துக்கு வரணும் இதில் இந்த போல் பிடிச்சி இருக்க இந்த போல் வந்து வெடிக்காத பதத்துக்கு வரணும் அந்தளவுக்கு நீங்கள் தான் நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்துக்கோங்க கஜூர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேகை தான் கட் பண்ணி எடுக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு செய்ய கொள்ளைக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஒவ்வொருத்தர் வந்து கையாலே கஜூர் ஷேப்பை பிடிச்சி செஞ்சுருப்பாங்க அதை விட இந்த மாதிரி பேக்கில் வந்து உங்களுக்கு வச்சு செய்யக்கொள்ள நல்ல ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இதை கட் பண்ணி எடுக்கிறேன் பேக்கில் கொஞ்சம் மொயிலை தடவிட்டு இந்த டோக்கு மேலேயுமே கொஞ்சம் ஒயிலை இந்த மாதிரி தடவிட்டு அதுக்கப்புறமா இதை மேலே இந்த மாதிரி மூடி விட்டு நான் பொட்டில் மூடின்னு தான் எடுத்துக்கிறேன் இதை மூணு விதமாக தட்டையிலும் நான் உங்களுக்கு இது ஃபஸ்ட் விதம் எப்படி செய்கிறேன்னு காட்டேன் ஒரு பொட்டில் மூடியை வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டு இது இந்த மாதிரி ஷேப் பண்ணி தட்டிடுங்க பொட்டில் மூடியால் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி பொட்டில் மூடியால் இதை ஷேப் எடுத்து தட்டை கொள்ளக்கே உங்களுக்கு நல்ல ஈஸியாகவே இருக்கும் அதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி செஞ்சு காட்டினேன் பாருங்கள் இது நல்ல மெல்லிசாக எல்லா சைடும் ஒரே ஷேப்புக்கு வந்திருக்குது இதை இப்போ இந்த மாதிரி விரல வச்சு சுற்றி விடணும் இதை சுத்த கொள்ளைக்கு இந்த கோணரை கொஞ்சம் நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க அப்போ தான் இதை ஒயில்ரை போட்டு ஃப்ரை பண்ண கொள்ளைக்கு பிரியாமைக்கு வரும் பாருங்கள் இது நல்ல பெர்ஃபெக்டாக வந்திருக்குது இதே மெத்தடில் தான் எல்லாத்தையும் செஞ்சுருக்கணும் ஒவ்வொரு தடவையும் இதை தட்டை கொள்ளைக்கு ஒயில் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதை தட்டி எடுங்க இப்போ வந்து நான் இதில் லிட்டால் வச்சு ஷேப் எடுக்காமக்கி இந்த மாதிரி கையாலே ஷேப் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எல்லா சைடுமே ஒரே ஷேப்புக்கு வந்திருக்குது இப்போ இதையும் நான் சுற்றி விடுறேன் சுற்றி விட கொள்ளைக்கும் நல்ல கவனமாக அந்த கோனரை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த ஃப்ரை பண்ண கொள்ளைக்கு இது பிரியாமைக்கு வரும் நீங்கள் இதை ஓவராக தடிப்பமாக தட்டி எடுத்து என்றாலும் சம்டைம்ஸ் நீங்கள் ஒயிலில் போட்டு ஃப்ரை பண்ணக்கூட இது ஃப்ரையாக லேட்டாகவும் ஆகும் அதோடு வந்து இந்த கஜூர் இலகின மாதிரி குயிக்காக வந்துடும் கொஞ்சம் மெல்லிசாவே நீங்கள் தட்டி எடுங்க அப்போ இது நல்லா பெர்ஃபெக்டாகவே வரும் லாஸ்ட்டுக்கு நான் இதில் இந்த மாதிரி கையால் இப்படி தட்டுறேன்னு காட்டுறேன் கையாலையும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இதை சுற்றி எடுங்க கையால் தட்டுறதை விட நீங்கள் பேகில் வீசி தட்டை கொள்ளக்கி எல்லா சைடுமே ஒரே ஷேப்புக்கும் வரும் நல்லா பெர்ஃபெக்டாகவே பாருங்க எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு ட்ரேயில் வைக்கிறதுக்கும் போது ட்ரேயில் கொஞ்சம் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வைங்க அப்போ தானே இது ஒட்டாமல் கேட்கும் இப்போ இதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் குறவாகவேங்க அதாவது லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் இந்த கூட வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணிவிடுங்க இதை நீங்கள் மிச்ச நேரத்துக்கு நல்லா பரட்டி விட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த ஒயில் வைக்கிற இந்த சலசலப்பு தன்மையெல்லாம் பேத்தி இது நல்லா டார்க் ப்ரவுன் கலர் வரதுக்கு இதை ஃப்ரை பண்ணிவிடுங்க அப்போ தான் இது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் இதை குயிக்காக ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குயிக்காக ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் இது குயிக்காகவே இலகிடும் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இது நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது இப்போ இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் நாங்கள் இதை சுகர் சிரப்பில் எட் பண்ணணும் சுகர் சிரப் செய்கிறதுக்கு நான் இதில் த்ரீ ஹண்ட்ரட் சுகர் எட் பண்ணிட்டு இந்த சுகரை விட கொஞ்சம் கூட வாட்டர் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இதில் ஏலக்காய் பவுடரும் இது கூடவே கொஞ்சம் சால்ட்டும் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இந்த சுகர் நல்லா கரைஞ்சி கொதித்து வரணும் ஹஜ் பர்நாளைக்கு முதல் இந்த ரெசிபியை தரணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் இதை குயிக்காகவே நான் செஞ்சு போட்டேன் இன்றைக்கி பேசினதும் கூட நல்லா குயிக்காக ஃபாஸ்ட்டாக தான் பேசிக்கிறேன் என்ன மாதிரி மிஸ்டேக் இருந்தால் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீடியண்ட் அலுவல்கள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்திருக்கிறேன் வேணுமெண்டால் செக் பண்ணி பாருங்கள் பிறனாளைக்கு தேவையான ஸ்வீட் ரெசிபிஸ் நிறைய போட்டிக்கிறேன் உங்களுக்கு அந்த ரெசிபி வேணுமென்றாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இதில் கொஞ்சம் வறுத்தரிசிமாக தான் வேறு எடுத்து வச்சுக்கிறேன் இது கஜூருக்கு மேலே தூவுறதுக்கு தேவைப்படும் பாருங்க இந்த சுகர் சிரப் நல்லா கரைஞ்சி கொதிச்சி வந்திருக்குது இப்போ இதோட பதத்தை செக் பண்ணுவோம் பாருங்க இந்த மாதிரி ஒரு நூல் பதம் வரணும் இந்த மாதிரி இழுப்பட கொள்ளைக்கு இந்த மாதிரி நூல் மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதில் பதம் சரி இது இந்த மாதிரி பதம் வராமக்கே நீங்கள் கஜூர் சும்மா பானி காய்ச்சி போட்டுட்டீங்கன்னா கஜூர் எழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த பதம் கட்டாயம் முக்கியம் இந்த ஒரு நூல் பதம் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் இதை கஜூரில் மிக்ஸ் பண்ணணும் அப்போ இந்த கஜூர் நல்லா கிறிஸ்பியாக வரும் அப்படி இல்லை இந்த பானி காய்ச்சின பதம் ஒழுங்கா வராட்டி வந்து கஜூர் எழுகிறதுக்கு சான்ஸ் விற்கிது சுகர் சிரப் நல்லா சூட்டோடிக்க குளிக்க இந்த மாதிரி கஜூரில் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி இது சூட்டோடி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்குள்ளே தான் இந்த கஜூரில் குயிக்காக இந்த பானியெல்லாம் பிடிச்சிக்கும் கீழேக்கு சகனுக்கு போகாத மாதிரி மேலக்கே ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு விட்டு எடுங்க அந்த கீழே இருக்கிற பானி போனேனாலும் அந்த கீழே இருக்கிற பானியை கரண்டியால் மேலே எடுத்து விட்டு எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மா இதுக்கு மேலே வந்து நான் அரிசி மாவையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறனாலுமே இது நல்லா ஆறணும் இந்த கஜூரில் இருக்கிற இந்த சீனி பானியம் வந்து நல்லா அப்புறமா ஒரு பேக் நல்லா டைட்டாக கட்டிட்டு நல்லா டைட்டான கென்டைனரில் ஒன்று போட்டு மூடி வைங்க காற்று போகாத அளவுக்கு அப்படி நீங்கள் வச்சுங்கனால் இது ஒரு மாதமானாலும் நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும் நான் வந்து இந்த கஜூர் உள்ளுக்கும் போகிறதுக்காக வேண்டி லாஸ்ட்டுக்கு இந்த மிஞ்சின சுகர் சிறப்பை வந்து இந்த மாதிரி உள்ளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டேன் இப்படி கொள்ளைக்கு இது உள்ளுக்கும் அந்த சீனி பானி பிடிச்சி இன்னும் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும் இவ்வளோ தான ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தலிக்கிற பெல் ஐக்கணும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்